ராயன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. ராயன் திரைப்படம் நாளை மறுநாள் வெளியாக இருக்கும் சூழலில் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் விஷ்ணு இணைந்தார். விஷ்ணு, இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, மேலதிக விவரங்கள்? நிச்சயமாக, நடிகர் தனுஷ் தன்னுடைய 50வது திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இந்த படம் உருவாகியிருக்கிறது. இந்த படம் நாளை மறுநாள், அதாவது 26ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் பிரம்மாண்ட வெளியீடாக வர இருக்கிறது. நடிகர் தனுஷ் எழுதி இயக்கியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இசைப்புயல் ஏஆர் ரகுமான் இசையமைத்திருக்கிறார். மேலும் இந்த திரைப்படத்தில் துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, சந்தீப் கிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். முக்கியமாக பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டவர்களும் பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். படத்தின் அதாவது சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி என்பதை வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் வருகின்ற 26ஆம் தேதி காலை 9 மணி முதல் இரவு நள்ளிரவு 2 மணி வரை மொத்தம் 5 காட்சிகளை திரையிட அரசு என்பது அனுமதி வழங்கியிருக்கிறது. பொதுவாக வார நாட்களில் 4 காட்சிகளுக்கு அனுமதி என்பது ஏற்கனவே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு ராயன் திரைப்படத்திற்காக சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் காலை 9 மணியிலிருந்து நள்ளிரவு 2 மணி வரை 4 காட்சிகளோடு சேர்த்து 5 காட்சிகளாக அன்று ஒரு நாள் திரையிடலாம் எனவும் அந்த அனுமதி என்பது வழங்கியிருக்கிறது. அதன் வகையில் வருகின்ற 26ஆம் தேதி ராயன் திரைப்படம் வெளியாகும் நிலையில் சிறப்பு காட்சிக்கு அரசு என்பது அனுமதி வழங்கியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.